டாஸ் ஜெயிச்சு ஹர்திக் பாண்டியா முதல்ல பேட்டிங் எடுத்ததால தான் குஜராத் தோத்துச்சு அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு டாக் ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு பதில் சொல்ற விதமா பிரசன்டேஷன் செரமனியில ஹர்திக் பாண்டியா சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையை சொல்வதென்றால் நாங்கள் இந்த போட்டியில் பஞ்சாபிற்கு சமமாக இல்லை. இந்த பிச்சில் 170 ரன்கள் சரியானதாக இருந்திருக்கும், ஆனால் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருந்ததால் எங்களால் ரன் சேர்க்க முடியவில்லை. டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் என் முடிவை நான் ஆதரிக்கவே செய்கிறேன். ஏனென்றால் கடினமான சூழ்நிலைகளில் நாங்கள் பேட் செய்ய பழக வேண்டும். அழுத்தமான சூழ்நிலைகளில் எங்கள் பேட்டர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று தெரிய வேண்டும். எங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளிவர வேண்டும். நாங்கள் தொடர்ந்து சிறப்பாக சேசிங் செய்து வருகிறோம், ஆனால் அடுத்து வரும் முக்கியமான போட்டிகளில் முதலில் பேட் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எப்படி தயாராவது என்பதற்காக இந்த போட்டியை பயன்படுத்தினோம். இந்த ஆட்டத்தில் எது எது சரியாக இல்லை என்பதை பற்றி விவாதிப்போம். எங்களுக்கு அதிக நேரம் இல்லை, நாங்கள் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும். தோல்வி என்பது விளையாட்டின் ஒரு பகுதிதான். இந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளவே செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 9 ஆட்டத்தில் 8 ஆட்டத்தில் ஜெயிச்சு 16 பாயிண்ட்ஸோட பிளே ஆஃப்ஸ்க்கு ஏறக்குறைய போயிட்டதால இந்த ஆட்டத்தில் ஒரு பரிசோதனை முயற்சியா பண்ணி பார்த்திருக்கிறாங்க போல. குஜராத் ஆட்டத்தை வச்சு பரிசோதனை எல்லாம் பண்ண சில டீம்ஸோட நிலைமையே நம்மனாதான் சோறுங்கிற மாதிரி எல்லா ஆட்டத்திலையும் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப்ஸ் வாய்ப்புன்னு பரிதாபமா ஒரு பக்கத்துல இருக்கு.